மைசூர் அரண்மனை. இது இந்தியாவில் கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைந்துள்ள அரண்மனை ஆகும். இது 1897 கட்ட துவங்கப்பட்டு 1912 கட்டி முடிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் உடையார் குடும்பத்தினரால் விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசாக விளங்கியது. 1565 பின் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி வரை ஆளப்பட்டு வந்தது. பின்னர் பல சிற்றரசுகள் தென்னிந்தியாவில் விடுதலை பெற்ற காலத்தில் மைசூரும் விடுதலை பெற்றது. நரசராஜ உடையார் மற்றும் சிங்கத்தேவராய உடையார் ஆகிய அரசர்களின் கீழ் கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகள் மைசூர் பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஒரு வளமான பேரரசாக அமைக்கப்பட்டது. அரண்மனையின் அமைப்பு 1897 அக்டோபர் மாதம் கட்ட துவங்கப்பட்டு 15 கால முடிவில் 1912 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அரண்மனையை கட்டி முடிக்க செய்த செலவு அப்போது 41,47,913 ரூபாய். அரண்மனையில் முன் வாயிலிருந்து மைதானமும், அடுத்து ராசதர்பார் மண்டபமும், அடுத்து உள்பகுதியில் மல்யுத்த மைதானமும், அடுத்து அந்தப்புறம் என சுமார் 175 அறைகளையும் சற்று ஏறக்குறைய 50,000 பரப்பளவும் கொண்டுள்ளது. மைசூர் அரண்மனை தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 உயரமாகும். மிக பெரிய நுழைவு வாயில், திறந்த வெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் என பிரமாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என பல வகைகளில் கலை நுட்பங்களுடன் கட்டி முடிக்கப்பட்டது. உலக அரண்மனைகளின் பட்டியலில் நம் இந்தியாவில் உள்ள மைசூர் அரண்மனையும் முதல் 10 இடங்களில் பிடித்திருக்கிறது.